வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு டி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய பஞ்சத்து ஆண்டி அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீட்டிலோ எதிர் வீட்டிலோ சத்தம் போடுவது போல இருந்தது. எழுந்திரியா, நல்லா படுத்து தூங்குற, தூக்கு சொல்கிறேன், இந்த மூட்டை முடிச்சு பானை சட்டி எல்லாத்தையும் கிளம்புங்க. ம், வர வர சத்திரமாக போச்சு இந்த திண்ணை. எழுந்திருக்க மாட்டீங்க, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை. இறைச்சல் அதிர அதிர கேட்டது. நன்னையனுக்கு தன்னை பார்த்துதான் இவ்வளவு சத்தமும் என்று நிச்சயம் வந்தது. கண்ணை பிட்டு கொண்டான். ஒட்டு திண்ணையில் ஓர் அடுக்கை வைத்து சாண தண்ணீர் கரைத்து கொண்டிருந்தாள் வீட்டுக்கார அம்மாள். உடனே வாரி சுருட்டி கொண்டு எழுந்து பெரிய பானையையும் தூக்கி கொண்டிருந்த பெரிய குழந்தையையும் தோளில் சாத்தி திண்ணையை விட்டு கீழே இறங்கினான் அவன். அதற்குள் அவன் பொண்டாட்டி கைக்குழந்தை இரண்டாவது மூட்டை இரண்டையும் எடுத்து கொண்டு நடந்தாள். இறைச்சலில் விழித்து கொண்ட நடுக்குழந்தை அவர்களுடைய அவசரத்தை கண்டு பரபரவென்று எழுந்து அவர்களை தொடர்ந்தது. நன்னையன் அடுத்த வீட்டு திண்ணையில் கைச்சுமைகளை இறக்கி வேட்டியை இறுக்க கட்டிக்கொண்டு மீண்டும் நடந்து எதிர்த்த சாரியில் ஆறேழு வீடு தள்ளியிருந்த பிள்ளையார் கோயில் திண்ணைக்கு போய் சேர்ந்தான். முதுகில் வெயில் விழ தூங்குகிறவனை எழுப்புவது போல் அவள் எழும்பினாலே தவிர அப்படி ஒன்றும் கண் விழிக்க நேரமாகிவிடவில்லை. இருள் சற்றே பிரிந்திருந்தது. சல் சல்லென்று ஒவ்வொரு வாசலிலும் கேட்ட சாணி தெளிக்கிற ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக இருளை விரட்டி கொண்டிருந்தது. கோயில் திண்ணை மீது போட்டதும் குழந்தைகள் மீண்டும் சுருண்டு துயிலில் ஆழ்ந்துவிட்டன. நன்னையனுக்கு கண்ணெல்லாம் பொங்கிற்று. அவனுடைய பொண்டாட்டிக்கும் கண் திறக்க முடியாமல் பொங்கிற்று. இரவு இருவரும் சாப்பிடவில்லை. ராக்கால பிச்சையாக கிடைத்த பழைய சோறு குழந்தைகளுக்கே சரியாக காணவில்லை. நாலு நாளாக ஒருவேளை சாப்பாடுதான், அதுவும் அரை வயிற்றுக்கு. ஆறா பசி, அடி வயிற்றில் அனலாக குமைந்தது. இப்படியே இன்னும் ஒருவேளை இருந்தால் குமட்டல் கிளம்பிவிடும். தலை கனத்தது. வறட்சியினால் முணுமுணு என்று வலித்தது. கண்ணை கசக்கி தேய்த்து தெருவை பார்த்ததும் அந்த அம்மாள் கிழமை சொல்லி கூச்சல் போட்டதும் நினைவுக்கு வந்தது. புரட்டாசி சனிக்கிழமைதான். உலகத்து பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் ஊரிலே கூடிவிட்டார்கள். ஒரு பெரிய ஆண்டி கூட்டம் போய்கொண்டிருந்தது. எத்தனை ஆண்டிகள்? 40-50 இருக்கும். இரவு எங்கே படுத்திருந்தார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? பல் தேய்க்கவில்லையா? எல்லாம் ஒரே வார்ப்பு. வெளுத்து போன காவி துணி, கழுத்தில் கொட்டை, கையில் ஓடு, பாதி பேர் மொட்டை, பாதி பரட்டை, படுக்கிழங்கள், கண் குருடு, பயன்கள் ஊர்வலம் போவது போல் இருந்தது நன்னையனுக்கு. திண்ணையில் உட்கார்ந்தவாறே அவன் கேட்டான், சாமி எங்கே போறீங்க? சிவகுரு செட்டியார் வீட்டிலே கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? வர பரதேசிகளுக்கெல்லாம் ஒரு சல்லி, ஒரு பிடி அரிசி. போறோம். சல்லியா? ஆமா, சல்லி காசு. யாருக்குயா ஆம்படுது இப்ப? பெரிய தர்மந்தான். போ. கட்டின வீட்டுக்கு யார்தான் பழுது சொல்ல முடியாது என்று கூட்டத்தோடு நடக்க பெருநடை போட்டான் பரதேசி. நன்னையன் கூட்டி பார்த்தான். அவன் பொண்டாட்டி, மூன்று குழந்தைகள், 5 பிடி அரிசியும் 5 சல்லியும் தேரும். கை குழந்தையையும் ஆளாக மதித்தாள். 5 பிடி அரிசி ஒரு வயிற்று சுவரிலே ஒட்டிக்க காணுமா என்று கேட்டுக்கொண்டான். எல்லோரும் போறாங்களே, நீங்களும் போய் பாருங்களே என்று யோசனை சொன்னாள் மனைவி. போய் பாருங்களேன்னா, நீ வரலையா? என்னால் நடக்கிறதுக்கு இல்லை. மூட்டை முடிச்செல்லாம் தூக்க முடியாது. இந்த மூணும் சுருண்டு சுருண்டு தூங்குது. வயிற்றுல காத்து தான் இருக்கு. அதுக்கு எப்படி நடக்கும்? அவன் மட்டும் எழுந்து உட்கார்ந்தான். அதற்குள் சிவகுரு செட்டியார் வீட்டு வாசலில் ஆண்டிகள் கியூ வரிசையில் உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்த ஒழுங்கை பார்த்தால் தொன்று தொட்ட வழக்கமாக தோன்றிற்று. புரட்டாசியில் மட்டுமில்லை, எல்லா சனிக்கிழமைகளிலும் சிவகுரு இந்த தர்மத்தை செய்கிறாராம். 40-50 பேருக்கு பிறகு கடைசி ஆளாக உட்கார வேண்டும் என்று நினைத்த போது நன்னையனின் காலும் உள்ளமும் 7-8 மைல் நடந்து வந்தது போல களைத்துவிட்டன. இவர்களோடு உட்கார வேண்டும்? என்ன இருந்தாலும் அவன் பஞ்சத்து ஆண்டிதான். சுபிட்சம் என்ற வாடையை நுகராத இந்த பரம்பரை ஆண்டிகளோட உட்கார வேண்டும். உட்கார்ந்தாலும் மோசமில்லை. முகம் தெரியாத ஊர்தானே. ஆனால் செட்டியார் இன்னும் வாசலுக்கு வரவில்லை. 1 மணி நேரம் செல்லுமாம். பூஜையில் உட்கார்ந்திருக்கிறாராம். வெயில் கூட கிளம்பவில்லை.
வேறு எங்கே போவது? நன்னையன் உட்கார்ந்தான். தான் வேறு என்ற தன்மையுடன் உள்ளங்குன்ற உடல் குன்ற ஓரடி தள்ளினார்போல் உட்கார்ந்து கொண்டான். பரதேசிகளின் பலர் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு பக்கத்தில் இருந்த பரதேசிக்கு கிராப்பு தலை, சீவாத பரட்டை கிராப்பு, சீசாவுக்குள் விட்டு கழுவுகிற பிரஷ் மாதிரி, கழுத்தில் கொட்டை, தடிப்பயலாக வளர்ந்திருந்தான். சாமிக்கு என்ன ஊரு என்று அவன் கேட்டான். நன்னையனுக்கு அவனோடு பேசுவதற்கே கௌரவ குறைச்சலாக இருந்தது. பதில் சொல்லவில்லை. உங்களைத்தான். எந்த ஊர் உங்களுக்கு? ஏன் கேட்கக்கூடாதுங்களா? சேலம். சேலமா? ஏ அப்பா, ரொம்ப தொலைவான ஊராச்சே. ஆமா. எங்கே இம்மாந்தூரம்? வரிசையில் உட்கார்ந்த பிறகு பதில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆமா, என்ன செய்யறது? பிழப்பு போயிடுச்சு, பிச்சைக்கு கிளம்பியாச்சு. அப்படின்னா வேற பிழப்பு உண்டுன்னு சொல்லுங்க. இருந்தது, இப்போ இல்லை. என்ன, வெள்ளாமையா? இல்லை, நெசவு. நெசவா? வேட்டி புடவையெல்லாம் நெய்வம்னு சொல்லுங்க. துண்டு துப்பட்டி கூட நெய்வோம். நூல் இல்லை, எத்தனை நாளைக்கு இருக்கிறதை விற்று திங்க முடியும்? மூக்கில் கையில் இருக்கிற வரைக்கும் நகைதான். விற்று காசாக்கிட்டா ரெண்டு நாள் சோறு தானே தீர்ந்தது. இப்படி பண்ணிக்கிட்டே வந்தா அப்புறம் விற்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் நூல் கிடைக்கல? என்னமோ கிடைக்கல. வேற பிழைப்பு கிடைக்கலையோ? வேற ஏதாவது தெரிஞ்சால செய்யலாம். வேட்டி புடவை நெய்ய தெரியும். பொழுதெல்லாம் தரியிலே உட்கார்ந்து ரத்தம் செத்த கூட்டம். நாங்கள் கோடாளி, மண் வெட்டி தூக்க முடியுமா? ஓடியாடி வேலை செய்ய முடியுமா? பாவம். அதற்குள் அவனை அடுத்து உட்கார்ந்திருந்த ஓர் ஒற்றை கண்ணன் சொன்னான், பிச்சை எடுக்க மட்டும் தெம்பு வேண்டியதில்லைன்னு இதுக்கு வந்தீங்களோ? இதுவும் லேசுப்பட்டதில்லை. எங்களை பாரு, இன்னைக்கு ஒரு ஊரு, சாயங்காலம் ஒரு ஊரு, ராத்திரி வேற ஊரு, நாளைக்கு காலமே எத்தனையோ தூரம் போயிருப்போம். இதுக்கும் ஓடியாடி பாடுபட்டான்தான் உண்டு. பரம்பரை பிச்சைக்காரனின் தொழில் அபிமானத்துடன் பேசின அவனுடைய குரலில் கன்று குட்டியை கண்டு அசட்டையும் ஆதரவும் துணித்தன. இப்படி நாளுக்கு ஒரு சீமையா பறக்கிறோம் நாங்க. நீங்க என்னமோ உடம்பு முடியலன்னு பிச்சை எடுக்க வந்தேங்கிறீங்களே, என்னத்தை சொல்றது? இப்படியே நடந்து நடந்து உயிரை விடவா நாம் பிறந்திருக்கோம்? நடந்தாதான் சோறு உண்டு. ஒரே ஊருல சுத்தி சுத்தி வந்தா சனங்களுக்கு கச்சு போயிடும். சும்மா குந்தி இருக்கிறது சோம்பேறி பிச்சைக்காரர்களுக்குத்தான். சாமிங்க, சிவனடியாருங்க, இவங்களுக்கெல்லாம் யாத்திரை தான் கொள்ளை. நீ பிச்சை எடுக்க லாய்க்கு இல்லை என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது. நன்னையனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. எப்பொழுதுமே பிச்சையா எடுக்கப் போகிறோம், ஏதோ சோதனை காலம், வெட்டி பயல்கள் என்று மனதிற்குள் சபித்து கொண்டே எழுந்தான். என்ன அண்ணே, எழுந்திருச்சிட்டீங்க? இருங்க, பல் தேய்ச்சிட்டு வந்துடுறேன் என்று எழுந்தான் அவன். தெருக்கோடி திரும்பி ஆற்றங்கரை நடப்பில் குறுக்கே ஓடிய வாய்க்காலில் இறங்கினான். மதகின் மீது ஒரு செங்கல் துண்டை உரைத்து பல்லை விளக்கி முகத்தை கழுவி கொண்டான். ஒரு கை தண்ணீர் மொண்டு விழுங்கினான். அது நெஞ்சையும் மார்பையும் அடைத்து உயிரை பிடிப்பது போல் வலியை கொடுத்தது. நல்ல பசியில் வெறும் வயிற்றில் தண்ணீர் ஊற்றிய அதிர்ச்சி அது. மெதுவாக அதை உள்ளே இறக்கி வாய்க்கால் கரையிலேயே ஒரு நிமிஷம் உட்கார்ந்தான். மீண்டும் எழுந்து வயிறு கொண்ட மட்டும் தண்ணீரை குடித்துவிட்டு தெருவை நோக்கி திரும்பினான். சனிக்கிழமை போட்டி ஏராளம். அதையும் மிஞ்சினால்தான் வயிற்றில் ஏதாவது போட முடியும். போட்டியை மிஞ்ச ஒரு வழிதான் உண்டு. உண்மையை கலப்படமில்லாமல் சொல்ல வேண்டும். பிச்சை நமக்கு தொழிலல்ல, படபட சொல்ல வேண்டும். அப்படித்தான் கருணையை எழுப்பலாம். வெயில் வந்துவிட்டது. சிவகுரு செட்டியார் இன்னும் பூஜையில்தான் இருக்கிறார். 10-15 வீட்டை கடந்து சென்றான் அவன். அங்கும் ஒரு போட்டி காத்திருந்தது. ஒரு குரங்காட்டி குச்சியை 2 முழ உயரத்தில் பிடித்து லங்கையை தாண்ட சொல்லி கொண்டிருந்தான். லங்கையா, சமுத்திரத்தையா என்று யோசிக்காமல் குரங்கு தாண்டி தாண்டி குதித்தது. வேடிக்கை பார்க்க சிறுவர்களின் கூட்டம், ஒரே சிரிப்பு கூச்சல். மிகப்பெரிய போட்டி இது. நன்னையன் இன்னும் 2 வீடு தள்ளி போய் நின்றான். வீடு பெரிய வீடு. வாசலில் கொட்டகை. அங்கே சாய்வு நாற்காலியை மேற்கே பார்க்க போட்டு சாய்த்திருந்தார் ஒரு பெரியவர். அம்மா என்று நன்னையன் கூப்பிட்டான். ஏனையா அம்மாவை கூப்பிடுற? ஐயா ஒன்று கொடுக்க மாட்டாருன்னா? கண்ணை பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறியே, விடியட்டுமே, காத்திருந்தியா முகதரிசனம் கொடுக்க? ஐயா எழுந்த உடனே நல்ல பண்டமாய் பார்த்து கண் விழிக்கட்டுமேனு வந்தியாக்கும். எனக்கு ஒன்றும் புரியலையே. சும்மா நின்றுக்கிட்டே இருந்தா? பதில் சொல்லியா?
விடிய காலமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறியே, என்ன என்னன்னு கேட்குறேன். பேசாம படுக்கையிலிருந்து எழுந்து மூஞ்சியை கழுவிட்டு வந்து சாஞ்சிருக்கேன். மூஞ்சியை காட்டுறியே, நீ என்ன குத்து விளக்கா கண்ணாடியா கட்டின பொஞ்சாதியா சொல்லு. மூச்சு விடாமல் பேசி கொண்டே இருந்தார் அவர். பதில் சொல்லு சொல்லு என்று சொன்னாரே தவிர அது வருவதற்கு இடம் கொடுக்காமல் பேசி கொண்டே இருந்தார். ஒரு பாக்கு வெட்டு நேரம் கூட சும்மா இருந்தால் அவன் ஆரம்பிக்கலாம். அவர் நிற்கவில்லை. ஏனையா, கோழி கத்துறதுக்குள்ளார இந்த தாடி மீசை கழிசல் கையிலை ஒரு இழிக்கிற சொம்பு இப்படி வந்து நிக்கிறியே, உடனே போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை சொல்ல, பேசா மடந்தையா நிக்கிறியே. நன்னை எனக்கு நீங்க பேசாம இருந்தா போதும், நான் போயிடுறேன், சும்மா அலட்டிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் போல் இருந்தது. ஆனால் அதற்கும் அவர் விடவில்லை. திருப்பி திருப்பி அவன் கண்ணாடியாக குத்துவிளக்காக கட்டின பொண்டாட்டியாக இல்லாததை நாலைந்து தடவை இடித்து காட்டிவிட்டு, உனக்கு தான் வேலை, எங்க வீட்டில் ஒருத்தருக்கும் வேலையே கிடையாது, பத்து பசை தேய்க்கிற முகம் கழுவுறது எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு உன்னை வந்து உபசாரம் செய்யணும் இல்லையா? அப்பாடா, கொஞ்சம் ஒய்ந்து விட்டார். இல்லைங்க என்று சொல்ல வாயெடுத்தான் அன்னையன். ஆனால் மறுபடியும் அவர் பிரித்து கொண்டு விடப்போகிறாரே என்று பயந்து நேராக விஷயத்துக்கு வந்து விட்டான். நம்மளுக்கு தொழில் நெசவுங்க, நமக்கு சேலம் தரியிலே நெசுக்கிட்டு மானமா பொழைச்சிக்கிட்டு இருந்தோம். 7-8 மாசமா நூலே கிடைக்கல, வேலை இல்லைன்ட்டாங்க. இருந்ததை விற்று சாப்பிட்றோம். இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தோம். இங்கேயும் அப்படி தான் இருக்கு. 3 நாள் கோயிலில் தேசாத்திரி கட்டளைக்கு சீட்டு கொடுத்தாங்க, 3 நாளைக்கு மேலே கிடையாதான், அப்பாலே நிறுத்திட்டாங்க. 4 நாளாக கால் வயிற்றுக்கு கூட கிடைக்கல. 3 பச்சை குழந்தை பட்டினி கிடக்குது. நேத்திலிருந்து நானும் வீட்டிலையும் பட்டினிங்க என்று மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்தான். இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிற? தரியும் நூலும் வாங்கித்தர சொல்கிறியா? நாம் அப்படி கேட்கலாம்களா? குழந்தைங்களை பார்க்க வளங்கலைங்க, ஏதோ கொஞ்சம் வயிற்றுக்கு. இந்த பாரு, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த சேலம் டவுனு இப்போ இருக்கா இல்லை ஈ காக்கா இல்லாமல் ஒரே பொட்டைக்காடாக போயிடுச்சான்னு தெரியலை. நானும் 6 மாசமாக பார்க்குறேன், 100,000 பேர் உன் மாதிரி வந்துட்டாங்க. நூல் இல்லை, வேலை இல்லைன்னு வயிற்றை எக்கிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்கிற? அப்புறம் என்னத்தை சொல்கிறதுங்க? என்னத்தை சொல்கிறதுங்களா? நான் சொல்கிறேன் கேளு. பிச்சைக்கும் முதல் போட்டு தான் ஆகணும். அதோ பாரு, அனுமார் நிற்கிறாரு, அவர் தான் அவனுக்கு முதல். திரும்பி பார்த்தான் நன்னையன். குரங்காட்டி அவர் பேசுவதை கேட்ட வண்ணம் நின்று கொண்டிருந்தான். பெரியவர் சொன்னார், அந்த அனுமார் அவனுக்கு முதல். இன்னும் கொஞ்ச நாளிலே பார், அந்த அலுமினிய ஜோட்டி நிறைய அரிசி ரொப்பிக்கிட்டு போயிடுவான். அவன் பிழைக்கிறவனா நீயா? இந்த உலகத்திலே எந்த தொழிலுக்கும் முதல் வேணும்டாப்பா. முதல் வேணும், பாம்பாட்டியும் குரங்காட்டியும் ஜாலரா போட்டுக்கிட்டு பாடணும். இல்லாட்டி கொத்தமல்லி கருவேப்பிலை விற்கணும். இல்லாட்டி மூட்டை தான் தூக்கலாம். அதுக்கும் உன்கிட்ட முதல் இல்லை. எலுமிச்சம்பழத்தை நறுக்கி 10 நாள் புரட்டாசி வெயிலே காய போட்டது போல நிற்கிற. ஒரு கணம் மௌனம். குரங்காட்டியை விட மட்டமாய் போய்விட்டோம். அவனுக்கு தொண்டையை அடைத்தது. சேலம் தறி, அவன் குடியிருந்த வீடு, பசுமாடு, முற்றத்தில் சாயம் நனைத்து தொங்கி நூல் பத்தை எல்லாம் அவன் கண்முன் ஒரு முறை வந்து போயின. எங்கோ பிறந்து எங்கோ தொலைவில் வாழ்ந்து யாரோ முகம் தெரியாதவரிடம் பாட்டு வாங்கி கொண்டிருக்கிறோமே, எதனால் எதற்காக? அவன் கண் நிரம்பிற்று. உதட்டை கடித்தால் கண்ணீர் தெறித்து விடுமென்று மூச்சை பிடித்து நிறுத்தி வாயை திறந்து கண்ணீரை கன்னத்தில் சொட்ட விடாமல் தேக்கினான். என்ன சொல்ற என்று வழக்கமான கேள்வியை கேட்டார் அவர். இதற்கு என்ன பதில் சொல்வது? கண்டம் நடுங்கிற்று. அவன் பேசாமல் நின்றான். சும்மா நின்றுக்கிட்டே இரு என்று எழுந்து உள்ளே போய்விட்டார் அவர். குரங்காட்டி கேட்டான், நெசவு வேலையா உங்களுக்கு? நன்னையன் தலையை ஆட்டினான். காலம் கெட்டு போச்சியா? இந்த மாதிரி அவதியையும் பஞ்சத்தையும் ஒரு நாளும் பார்த்ததில்லை. தர்மம் கெட்ட உலகம் என்று நொடித்தவன் நிலைமையை மனதில் வாங்கி இரக்கம் சொல்லி அவனையே பார்த்து கொண்டு நின்றான் குரங்காட்டி. நாங்கள் தான் இப்படியே பிறந்திருக்கோம், நீயும் இப்படி ஆகணுமா கன்றாவி என்று அவன் மனம் கண்ணின் வழியாய் சொல்லிற்று. அந்த பார்வையை பார்த்ததும் நன்னையன் பொல பொலவென்று கண்ணீர் உகுத்தான். சற்று கழித்து 10 புது இட்லி 2 வயிற்றுக்கு பழைய சோறு எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து போட்டாள் பெரியவர் மனைவி. குரங்காட்டிக்கும் குரங்குக்கும் 2 இட்லி கிடைத்தன. இந்த பாரு, தினம் கிடைக்கும் இந்த மாதிரி நினைச்சுக்காது. நாளைக்கு வந்தியோ கெட்ட கோபம் வந்துடும், போ
பொழைக்கிற வழியை பாரு என்று வாசல் நிலைப்படியிலிருந்தே சொல்லிவிட்டு அவனுடைய கும்பிட்டை கூட பார்க்காமல் பெரியவர் உள்ளே போய்விட்டார். நன்னையன் கோயில் திண்ணையை நோக்கி நடந்தான். இந்தா இதை வாங்கிக்க. அவன் பொண்டாட்டிக்கு அதை பார்த்ததும் சோற்று களஞ்சியத்தில் குதித்து விட்டார் போல் இருந்தது. ஏது இத்தினி, கிளப்லே வாங்கினீங்களா? கிளப்லே வாங்கும்படி தானே இருக்கிறோம் இப்ப. பிச்சை தான், வாங்கி வை. பெரிய குழந்தை பலகாரத்தை வளைத்து கொண்டது. நடு குழந்தை அப்பா குரங்குப்பா என்று கத்திற்று. குரங்காட்டி திண்ணை ஓரமாக நின்று கொண்டிருந்தான். என்னப்பா, நீங்க பொழைக்க தெரியாதாங்க? அவங்க கொஞ்சம் சோறும் பலகாரமும் கொடுத்தா போதுமாய்யா. அப்படியே இன்னும் நாலு வீட்டில் அரிசியும் வாங்கி ஆறக்கூடாது. ராத்திரி போதுக்கு மறுபடியும் ஒரு நட அலையணும்ல. நீ சொல்லு உனக்கென்ன, நேற்று மத்தியானமே குடிச்சு எல்லா வயிறும் காயுது, இப்போ இதை திங்கிறது, அப்புறம் பார்த்துக்கிறோம். குரங்காட்டி சற்று நேரம் பேசாமல் இருந்து விட்டு பிறகு சொன்னான். இந்த ஊரிலே யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? ஊரே புதுசு. ஏன்? இல்லை கேட்டேன், ஒரு சேதி சொல்லணும். என்ன சேதி? சொன்னால் கோவிச்சிக்க மாட்டிங்களே. சேதியை சொல்ல, கோவிச்சுக்கிறது என்ன? சரி சோறு தின்னுட்டு வாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார், உங்களை போல ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய கொடுப்பார், அவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். யார் சொல்ல? வியாபாரியா? அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம், பேசிக்கலாம். நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பாடு முடிந்ததும் திண்ணையிலிருந்து இறங்கி குரங்காட்டியோடு நடந்தான் நன்னையன். கடைத்தெரு சதுக்கத்தை கடந்து ரயிலடி ரஸ்தாவில் நடந்தார்கள். கால் நாளிகை தூரம் போனதும் ஊர் முடிந்துவிட்டது. அப்பால் ஒரு குளம், அதற்கும் அப்பால் சாலையோரமாக தோட்டிகளில் சேரி 30 குடிசைகள் இருக்கும். எங்கும் திறந்த வெளி, பச்சை வயல்கள், இரு பக்கங்களிலும் தென்னை மரங்கள். இந்த பச்சையை பார்க்கிற போதெல்லாம் நன்னையன் காணாததை கண்டது போல் மயங்கி நின்றான். சேரிக்கு முன்னால் நின்று, இங்கே தான் இருக்காரு நான் சொன்ன ஆள், காளி. ஏ காளி என்று உரக்க குரல் கொடுத்தான் குரங்காட்டி. ஏன் என்று குடிசைகளின் நடுவே இருந்து பதில் குரல் வந்தது. வைத்தியலிங்கத்தை அழைச்சிக்கிட்டு வா இப்படி. நன்னையன் ஒன்றும் புரியாமல் வெடித்தான். கையில் ஈய காப்பும் ஈய மோதிரம் ஈய காதனியும் ஈய மூக்குத்தியுமாக ஒரு பெண் பிள்ளை வந்தாள். கூட குட்டி பருவத்தை கடந்து வளர்ந்த குரங்கு ஒன்று ஓடி வந்தது. இந்த பாருங்க, இவன்தான் வைத்தியலிங்கம். ஏ வைத்தியலிங்கம் வா இப்படி என்று அழைத்தான் குரங்குக்காரன். குரங்கு துள்ளி துள்ளி குதித்தது. அவனுடைய அரை துணியை பிடித்து அண்ணாந்து பார்க்க குளவிற்று. அவன் கையில் இருந்த குரங்கின் மேல் விழுந்து தள்ளி, இந்த பாருங்க, அப்பவே கோவிச்சிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, நெசந்தானே? நான் சொன்ன ஆள் இந்த வைத்தியலிங்கம்தான். யாரு, என்னைய விளையாடுற? பார்த்தீங்களா, கோவிச்சிக்கிறீங்களே. இவனை நானும் என் பொஞ்சாதியும் உசிராட்டம் வளர்த்து வரோம். இதை உங்களுக்கு கொடுத்துடட்டுமா? எனக்கு என்னத்துக்கு? ஆமாங்க, உங்களுக்கு பிச்சை எடுக்கவே தெரியலையே. நெசவாளிங்களுக்கு எப்படி பிச்சை எடுக்க தெரியும்? அது பிறவியிலேயே வரணும். வம்ச குணங்க, லேசிலே கற்றுக்க முடியாது. தச்சு வேலை கொள்ளு வேலை மாதிரி தான். வன்னியர் ஐயா சொன்னா போல உங்களுக்கு மூட்டை தூக்குறதுக்கு கூட முதல் இல்லை. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுவும் இந்த ஊர் தரித்திரம் பிடிச்ச ஊர். செட்டியார் சனிக்கிழமை காசும் அரிசியும் கொடுப்பார். மற்ற நாளில் பிச்சைக்காரன் வாடையே அந்த பக்கம் வீச விட மாட்டார். வன்னியரும் தர்மசாலி தான். அதுக்காக தினந்தனம் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறதுக்கு ஆச்சா? அவங்க ரெண்டு பேரும் தான் கொடுக்குறவங்க. மீதி அத்தனையும் பிடாரி. போகிறதுக்கு முன்னாடி மேலே உளுந்து பிடுங்குவாங்க, தண்ணியை வாரி மேலே வீசுவாங்க. தர்மம் பெருத்த ஊர். நீங்கள் ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஊரில் ஒருத்தருக்கும் உங்களை தெரியாது. இந்த வைத்தியலிங்கத்தை வச்சு ஆட்டு சோத்து கவலையே இராது. நெசவாளி நெசவாளின்னு சொன்னா நம்புறதுக்கு இந்த ஊர்ல ஆளு கிடையாது. நன்னையன் புன் சிரிப்பு. சரி, என்னையும் குரங்காட்டியே அடிச்சிடணும்னு பாக்குற? சொல்லு சொல்லு. தலைக்கு மேலே போயிடுச்சு. அப்பால ஜானி என்ன, முளம் என்ன? தலைக்கு மேலே ஒன்றும் போயிடலைங்க. பஞ்சம் பறந்து போச்சுன்னா நீங்க மறுபடியும் ஓட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. இது எத்தனை நாளைக்கு? அது வரைக்கும் தான் சொல்றேன். அப்படியும் குரங்காட்டினா மட்டும் இல்லை, ஐயா சொன்னா போல இது அப்படியே தங்க கட்டி நல்ல முதல். வேற யாரையாச்சும் கூப்பிட்டு இதை கொடுத்துருவேனா? உங்களை குழந்தைகளையும் அம்மாவையும் பார்த்தேன், எனக்கு பொறுக்கலை. காளி, இவங்க ஆள் தெரியுமா? இவங்களுக்கு சேலம் தரியிலே நெசவு மானமா பொழைச்சிக்கிட்டு இருந்தவங்க. நூல் கிடைக்கலையா கையில ஓட்டை எடுத்துட்டாங்க. இவங்க அம்மா லட்சுமி மாதிரி இருக்காங்க. அந்த மகாலட்சுமியும் வாடி தேம்புது. பச்சை குழந்தை மூணு துவண்டு துவண்டு விழுது.
வைத்தியலிங்கத்தை இவங்க வச்சுக்கிடட்டும். என்ன, வைத்தியலிங்கத்தையா? அட, என்னமோ பதறியே. நம்ம கிட்ட தான் மூணு இருக்க. உன்னை கொடுக்கறது, இங்கே வச்சு ஆட்டுறதுக்கு ஆளை காணும். இவங்க மூஞ்சியை பார்த்து பெரிய மனசு பண்ண உன் களியெல்லாம் தீர்ந்துடும். ஒரு ராசா பிறப்பான் உனக்கு. எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்களேன் என்று குரங்காட்டி நச்சரித்தான். சரிம்மா, எடுத்துக்கிறேன். பாத்தியா, உங்ககிட்டயா சொல்லிட்டாரு எடுத்துக்கிறேன்னு? அவள் பலபலவென்று வெண்முத்து சிரிப்பு சிரித்தாள். அவனுடைய கருணை அவளையும் தொட்டுதான் விட்டது. சாமி, அவங்க சொல்றாங்க கொடுக்கறேன், எடுத்துக்கிட்டு போங்க. வைத்தியலிங்கம் வைத்து கவலையே வைக்க மாட்டான். கோயில் சிலை போல கருப்பாக ஆரோக்கியமாக பலபலவென்று வனப்பு வடிவாக நின்றாள் அவள். அப்பாடா, காளியாத்தா மனசு இறங்கிட்டா. இனிமேல் கவலை இல்லை என்று குரங்காட்டி சிரித்தான். இந்த குச்சியை கையில் எப்படியுங்க பிடிச்சிங்களா? லங்கையை தாண்டுடான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. லங்கையை தாண்டுடா. வைத்தியலிங்கம் லங்கையை தாண்டி குதித்தது. குச்சியை வாங்கி அதன் கையிலே கொடுத்து ஆடு மேய்டா வைத்தியலிங்கம்னு சொல்லுங்க என்று சொல்லி கொடுத்தான் குரங்காட்டி. ஆடு மேய்டா வைத்தியலிங்கம். குரங்கு குச்சியை பிடரியில் பிடித்து கொண்டு இப்படியும் அப்படியும் இரண்டு நடை போய் வந்து அடுத்த கட்டளைக்கு காத்து நின்றது. பிறகு பள்ளிக்கூடம் போகும் கோலம், கைதி கை கட்டி நிற்கிற கோலம், பொண்டாட்டியோடு ரகசியம் பேசும் நிலை, கோபுரம் ஏறும் வித்தை, எல்லாவற்றையும் பாடம் சொல்லி கொடுத்தான் குரங்காட். சேரிக்குள்ளே ஓடிப்போய் ஒரு பிடி கடலை எடுத்து வந்து நன்னையனிடம் கொடுத்து இதை கையிலே வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே போங்க, ஓடியாரும் என்று சொல்லி கொடுத்தாள் காளி. நீ வரலியா என்று கேட்டான் நன்னையன். நான் பின்னாலே வர்றேன், போங்க என்று நின்று விட்டான் குரங்காட்டி. என்னங்க இது, குரங்கை பிடிச்சுக்கிட்டு? ஏது, எல்லாம் பிழைக்கிறதுக்கு தான் குரங்காட்டி கொடுத்தான். தூக்கு மூட்டையை எதிர்த்த வீடு திண்ணையில் கட்டி போடுவோம். ஜாகை மாறிற்று. திண்ணையில் இருந்த ஜன்னல் கம்பியில் குரங்கை கட்டி போட்டான் அவன். கை குழந்தை சிரித்து கொண்டு கையை தட்டியது. குரங்கை பிடித்து தலையில் அடித்தது. ரொம்ப நல்ல குரங்கு, பழகின மாதிரி எல்லாம் நடக்குது என்றாள் அவள். இதை பார்த்தியா அனுமார் என்று ஆஞ்சநேயர் கதையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி பயத்தை போக்குவதில் ஈடுபட்டான் நன்னையன். தடவி கொடுக்க சொன்னான். தனக்கும் ஒரு ஒத்திகையாக இருக்கட்டும் என்று விளையாட்டு காட்டுகிற போக்கில் அதை லங்கையை தாண்டு ஆடு மேய்க்கிற வித்தை முதலியவைகளை செய்து காட்ட சொன்னான். ராத்திரிக்கு என்ன செய்யறதான்? பொழுது போனது தெரியத்தான் இல்லை. வாசல் வாசலாக ஏறி இறங்கினான். ஊர் நடப்பே தெரியாத, தெரிந்து கொள்ளாத, கவலைப்படாத காதுகளெல்லாம் அவனுடைய நூல் பஞ்ச கதையை கேட்டன. நாலு தெரு சுற்றி கால் ஒய்ந்த போது குரங்காட்டி சொன்னது சரி என்று பட்டது அவனுக்கு. அந்த சின்ன பேளாவில் பாதியை எட்ட தவித்தது அரிசி. திரும்பி வந்து திண்ணையில் ஏறிய போது வெயில் நன்றாக ஏறிவிட்டது. பட்டாணி கடலையும் வாழைப்பழமும் வாங்கி வந்தான். வெயில் கனல் வீசிற்று. புரட்டாசி காய்ச்சல் சுல்லென்று காய்ந்தது. குழந்தைகள் கடலையையும் வாழைப்பழத்தையும் தின்று தூங்க தொடங்கின. குரங்கும் அதையே தின்றது. வெயில் தாங்க முடியாமல் அதுவும் ஒரு கழித்து படுத்து அயர்ந்து உறங்கிவிட்டது. எங்கோ பிறந்து வளர்ந்தவனின் குடும்பத்தை ஒரு தோட்டி சேரி குர்ணனுக்கு எப்படி காக்க நேர்ந்தது? நன்னையன் வியந்து கொண்டிருந்தான். கடைசியில் அவனும் மயர்ந்து விட்டான். இரண்டு மணி நேரம் கழித்து கண் விழித்த போது தானாக கண் விழிக்கவில்லை அவன். குழந்தைகள் அவனை அடித்து தட்டி கூப்பிட்டன. அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா, குரங்கு ஓடி போயிடுச்சு. அப்பா, குரங்கு பிடிச்சிட்டு போயிடுச்சு. விருக்கென்று எழுந்து உட்கார்ந்தான். குரங்கு போயிடுச்சு, அதோ பாருங்க என்றாள் அவள். எங்கே? குரங்கு எதிர்த்த வீட்டு ஓட்டு கூரையில் கூம்பில் உட்கார்ந்திருந்தது. பா பா என்று கூப்பிட்டான் அவன். எப்படி ஓடிச்சு? இதுங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக அவுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், விசுக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுச்சு. நல்ல கெட்டிக்காரிதான், போ. அவன் இருவரும் அழைத்தார்கள். கடலையும் வாழைப்பழமும் அவர்களுடைய வயிற்றில்தான் இருந்தன. வெறுங்கைகளை பார்த்ததும் அது இறங்கி வர தயங்கிற்று. அதற்குள் தெருவில் போன சிறுவர்களும் சிறுமிகளும் கூடிவிட்டார்கள். ஹோ ஹோ என்று இறைச்சல். ஏய் சீரங்கி, ட்ரூ கல்லை விட்டு அடித்தான் ஒரு பயல். வைத்தியலிங்கம் நறுக்கென்று ஒரு தாவு தாவி பக்கத்தில் இருந்த மின்சார கம்பத்தின் மேல் ஏறிற்று. உச்சியில் கம்பிகளை பிடித்தது. போகாத போகாத என்று யாரோ ஒருவர் கூச்சல் போட்டார். அவ்வளவுதான், உடம்பு ஒரு முறி முறிந்தது. கிரீச்சென்று கோரமான கூச்சல். பேயடித்தார் போல் தடாரென்று அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்தது குரங்கு. இரண்டு துடிதுடித்து கண்ணை மூடி ஒடுங்கிவிட்டது. அண்டை வீட்டுக்காரர்கள் கூடினார்கள். தெருவே கூடிற்று. அரை மணியில் ஊரே கூடிவிட்டது. மின்சாரம் தாக்கிய விழா பக்கம் அப்படியே கருகி போயிருந்தது. எதற்காக என்று தெரியாமல் நன்னையனும் பொண்டாட்டியும் அழுதார்கள். அதை பார்த்து குழந்தைகளும் அழத் தொடங்கின.
ஏண்டா மூக்குரங்கா இது என்று கேட்டார் ஒரு வயசானவர். ஆமாங்க, எப்படி செத்துப்போச்சு? நன்னை என் கதையை சொன்னான். ஏண்டா அனுமார் அவதாரம்டா அது, சாக விட்டுட்டியே, இதை வச்சு காப்பாற்ற முடியலையாடா பாவி பயலே என்று அவன் முதுகில் இரண்டு குத்துவிட்டார் அவர். ஊரெல்லாம் இதை வந்து பார்த்தது. காளியும் புருஷனும் ஓடி வந்தார்கள். காளி வைத்தியலிங்கத்தை தொட்டு தொட்டு அழுதாள். குரங்கின் கையிலே பூமாலை கொடுத்தால் போல் பண்ணிட்டீங்களே சாமி என்று நன்னையனை பார்த்து வெதும்பினாள். பரபரப்பு அதிகமாகிவிட்டது. தெருவில் உள்ளவர்கள் மும்முரமாக அங்குமிங்கும் ஓடினார்கள். ஒரு மணி நேரத்துக்குள் ஒரு சின்ன சிங்கார சப்பரம் தயாராகிவிட்டது. சிறிய வாழைக்குலை, ஓலை நறுக்கு, இரண்டு மெழுகுவர்த்தி, சப்பரம் வெகு அழகாக இருந்தது. அரை மணி நேரம் ஆஞ்சநேயரின் நாமம் கடலை போல் முழங்கிற்று. அழகாக இரண்டு முழம் உயரத்துக்கு சிமெண்ட் போட்டு சமாதி எழுப்பிவிட்டார்கள். பின்னால் அரசங்கன்றும் நட்டு நீர் ஊற்றினார்கள். திவ்ய நாமம் முடிந்தது. எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள். என்னடா சும்மா நிக்கிறியே கொலைகார பயல, விழுந்து கும்பிடுதா என்று ஊருக்கு பெரியவர் ஓர் இறைச்சல் போட்டார். பரபரவென்று இடுப்பில் சோமனை கட்டி நெடுஞ்சடுஞ்சான் கிடையாக நாலு முறை எழுந்து எழுந்து விழுந்தான் நன்னையன். இந்த கதையில் நெசவு தொழில் ஓடாமல் விட்டுட்டு வந்த அந்த நன்னையனுக்கு இப்போவும் அந்த குரங்காட்டி கை கொடுத்தும் அந்த விதி கை கொடுக்காமல் போயிடுச்சோ அப்படின் தான் நம்மளுக்கு